சேமந்தம் செய்து கொள்ளும் அனைத்து பெண்களுக்கும் நல்ல முறையில் குழந்தை பிறக்க சந்தான லக்ஷ்மியின் ஆசீர்வாதங்களுடன் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலில் அனைத்து சுப விசேஷங்களுக்கும் மாதந்தோறும் நட்சத்திரம் வாரியாக வரும் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதில் வரும் நட்சத்திரங்களில் உங்கள் வீட்டில் செய்யும் குறிப்பிட்ட விசேஷத்திற்கு குறிப்பிட்ட நபரின் நட்சத்திரம் பொருந்தியிருந்தால் போதுமானது. இப்போது தொடர்ந்து வரும் நல்ல நாட்களை பார்ப்போம். முக்கியமாக சீமந்தம் செய்து கொள்ளும் பெண்களின் நட்சத்திரம் பொருந்தியிருந்தால் போதுமானது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம். வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம், திருமணம், கிரகப்பிரவேசம், பூமி பூஜை, புண்ணியாக வாசனம், ருது பூஜை, நாமகரணம், பரிகார ஹோமங்கள் மற்றும் அசுப பூஜைகள் செய்து தரப்படும். ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும், நேரில் அல்லது ஃபோன் மூலம். ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும். ஜாதக பலன், நல்ல நாள் குறித்தல், திருமண பொருத்தம், ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷ திதி நாள் குறித்து கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள். நிகழும் மங்களகரமான சோபகிருத வருடம் தை மாதம் 7ஆம் தேதி ஜனவரி மாதம் 21/1/2024 ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை ஏகாதசி திதி ரோகிணி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் பகல் 11 மணிக்கு மேல் 12 மணிக்குள் குருஹோரை மேனம் லக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் அசுவினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் அஸ்தம் திருவோணம் மிருகசீரிஷம் அவிட்டம் திருவாதிரை சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான சோபகிருத வருடம் தை மாதம் 10ஆம் தேதி ஜனவரி மாதம் 24/1/2024 புதன்கிழமை வளர்பிறை சதுர்தசி திதி புனர்பூசம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் பகல் 10:30 மணிக்கு மேல் 12 மணிக்குள் செவ்வாய் சூரியஹோரை மேனம் லக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் விசாகம் பூரட்டாதி பூசம் உத்திரட்டாதி ஆயில்யம்
ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான சோபக்கிருத வருடம் தை மாதம் 18 தேதி பிப்ரவரி மாதம் 1-2-2024 வியாழக்கிழமை தேய்பிறை சஷ்டி திதி சித்திரை நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் பகல் 11 மணிக்கு மேல் 12 மணிக்குள் சந்திரஹோரை மேஷம் லக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகசிரிஷம் அவிட்டம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான சோபக்கிருத வருடம் தை மாதம் 19 தேதி பிப்ரவரி மாதம் 2-2-2024 வெள்ளிக்கிழமை தேய்பிறை சப்தமி திதி சுவாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் பகல் 12 மணிக்கு மேல் 1:30 மணிக்குள் சூரிய சுக்கர ஹோரை மேஷம் லக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் கித்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் திருவாதிரை சதயம் புனர்பூசம் விசாகம் பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான சோபக்கிருத வருடம் தை மாதம் 28 தேதி பிப்ரவரி மாதம் 11-2-2024 ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை த்விதியை திதி சதயம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் பகல் 11 மணிக்கு மேல் 12 மணிக்குள் குருஹோரை மேஷம் லக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் கித்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் திருவாதிரை சுவாதி
விசாகம் பூரட்டாதி, அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பிளையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்.